பொம்மி சித்தா சீரியலில் எல்லாருக்கும் பிடிச்சமான ப்ரோமோ வந்திருக்கு ஏன்னா பொம்மி வந்து உயிரோடு வந்துட்டாங்க சித்தார்த்துலேருந்து ஒத்துமொத்த குடும்பம் பார்க்குறாங்க சாவித்ரி கேங் வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னா அவங்க கண்ணை அவங்களாலேயும் நம்பமுமில்ல அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அவங்க ஆதரவு வந்துட்டாங்க பொம்மி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆவியாக இருக்கும்போது எனக்காக தான் இந்த ஒத்துமொத்த குடும்பம் சந்தோஷத்தை வந்து இழக்கிறதா நிச்சயம் வந்து அதெல்லாம் கனவுல கூட நடக்கூடாது நான் நாளைக்கு உயிரோடு வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறேங்கிற மாதிரி பொம்மி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது சித்தார்த் வந்து லேப்டாப்பில் சூப்பராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ராணி வந்து அங்கே இருக்கிற தூசி குப்பையெல்லாம் வந்து பெருக்கி க்ளீனிங்காக வந்து ரூமை வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து சுத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் ரூம்குள்ளே வந்து என்ன சொல்கிறீங்கன்னே தெரில சித்தார்த் வந்து ராணி எப்போ ஏற்றுப்பான்னு தெரில ராணி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோங்க ஆனால் ராணி இப்படி தள்ளி வைப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே இன்னமும் பழைய சித்தார்த்தாக தான் இருக்கான் பொம்மி தான் வேணும்னா என்ன பண்ண முடியும் போன வேணா திரும்பியாக வரப்போகிறா அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரிக்காங்கலாம் ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா குட் பைன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க இனிமேட்டு என்ன பண்ணுறது அம்மா விடுமா கடைசி நேரத்தில் வந்து ஜான்சிக்கிட்டேருந்து அந்த போலி மருத்துவர் ஏதாவது கா வந்து பண்ணாங்களே அதுவே பெரிய விஷயம் அது வரைக்கும் சந்தோஷம் அவன் மட்டும் வாயை திறந்திருந்தா நீங்கள் கனவுல கண்டிங்கள்ல அதுதான் உண்மையாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க பொம்மி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க மாயாஜாலம் மூலிமா கேட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்குது முத முதல்ல பொம்மி வந்து சித்தார்த்து வீட்டுக்குள்ளே அதிர்ஷம் வைப்பாங்கள்ல அதே காஸ்டியூமில் சம மாசா கெத்தாக வந்து வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க பிள்ளையாரப்பா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது திருப்பியும் ஒன்றை கையெடுத்து சாமி கும்பிட்டு வந்து நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி அப்படி யதார்த்தமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே தாத்தா பாட்டின் பொம்மியோட வாய்ஸ் வந்து கேட்குது சித்தார்த்துக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் கவனிக்காமல் லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனது பொம்மியோட வாய்ஸ் வந்து கேட்குது என்னடா நடக்குது இங்கேங்கிற மாதிரி சித்தார்த் வந்து அடித்து புரண்டுக்கிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க ஒரு பக்கம் தாத்தாவை பாட்டி என் வாய்ஸ் உங்களுக்கு மறந்துட்டிங்களா இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறீங்களா நான் தான் உங்கள் பொம்மி வந்திருக்கேன் கீழே வாங்க அப்படின்னு சொல்லும்போது சாவித்திருக்காங்களா என்ன சொல்கிறேன்னு தெரில ரொம்ப பாட்டம் அவங்களும் கீழே இறங்கி வராங்க பார்த்தா ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி பொம்மி வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க ராணி வந்து என்னடா அது பொம்மியாக வந்திருக்கிறதுன்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக வந்து திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ராணி நடக்குதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியலை பொம்மி உனக்கு இனமாக ஆச்சு திருப்பி உயிரோட வந்துட்டியா உங்களெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் நான் போயிடுவேன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் தான் பொம்மி வந்திருக்கேன் இன்னமும் என்னை நம்பலைண்ணா விஷயத்த சொல்கிறேன் அதை சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்கன்னு சொல்லி பொம்மி செஞ்ச அதிர்ஷம் இது ருசியான அதிர்சம் கருப்பட்டியில் செஞ்ச அதிர்சம் இது தித்திக்கிற அதிர்ஷோங்கிற மாதிரி அந்த சாங் வந்து பாடுறாங்க க்யூட்டா அழகாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ நம்ம பொம்மி தான் அது வந்து பொம்மி காலில் வந்து விழுவுறாங்க உன்னை காரணம்னு சொல்லிட்டு எத்தனை நாள் தெரியுமா நைட்டு பகலாக தூங்காமல் ரொம்ப தவிச்சிருந்த பொம்மி என்னை விட்டுட்டு எங்கே போனேன் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து பட்டமாக இருக்கிறப்ப சாவித்திருக்காங்க மட்டும் யோசிக்கிறாங்க என்னம்மா இவ உயிரோடு வந்துட்டா ஒன்றுமே புரியலையம்மா இது கனவா நினவா எல்லாேருக்கும் எப்படிமா இது ஒரே நேரத்தில் இவ்வளோ பெரிய கனவு வரும் இதுக்கெல்லாம் பை சான்ஸே இல்லையம்மா பொம்மி எப்படிமா வர முடியும் நான் தான் அப்பயே சொன்னேனே பொம்மையை தான் நான் பார்த்தேன் பார்த்தேன்னு உண்மையாவா சொன்னீங்க மாமாங்கிற மாதிரி ரகுவன்கிட்ட கேட்குறாங்க ஆனால் என் கண்ணுக்கு ஆவியாக தான் தெரிஞ்சு ஆனால் இப்போ எப்படி உயிரோட வந்தான்னு என்னால் தெரியல எல்லாத்தையும் சொன்னான்னு வச்சுக்க நம்மெல்லாம் கூண்டோட உள்ள தள்ளிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சே நின்னு ரகுவனனுக்கு வந்து அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி எங்களுக்கே ஒன்றும் புரியாமல் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் நின்றுட்டு நீங்கள் வேற வயத்தறிச்சில் வந்து கொட்டிக்காதீங்க அமைதியாக நின்றுங்கன்னொண்ணே ஐயோ எனக்கு கை காலெலாம் வந்து இப்போயே வந்து டான்ஸ் ஆடுதேங்கிற மாதிரி ரகுனன் கையும் காலும் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு வேற லோரில் காமெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் நீ எங்கேம்மா போனேன் உண்மையிலே இது நீ தானா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாத்தா இது எப்படி பா சாத்தியமாகும் இப்போ பொம்மி போல வேற ஒத்தி இருக்காளா ஆமாம் ஒவ்வொரு ஆளா பொம்மி போலே அங்கே வந்துட்டு இருப்பாங்க பத்மநாபன் கீழே இறங்கி மாசம் வராங்க வந்து பார்த்தோன்னு தகச்சு போய் நிற்கிறாங்க என்னது பொம்மி இருக்காளா பொம்மி இருக்கா ராணி இருக்கா அப்பனா இது யாரு எனக்கு ஒன்றுமே புரியல என்னம்மா எனக்கு முத முதல்ல வந்தப்போ இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டா குயிலி பாட்டி வந்தப்போ நீங்களாம் கூட அதிர்சம் வந்து கிண்டினீங்களே அது மட்டும் இல்லாமல் காஜி கட்லி ஸ்வீட் வந்து செய்யணும்னு சொன்னீங்களே நம்மலாம் செஞ்சு சூப்பராக வந்து டெலிவரி பண்ணுமே அந்த கதை சொல்லணுமா இல்லை அதுக்கு தலையில் என்ன வைக்கும்போது குயிலி பாட்டி வந்து சொன்னாங்களே அந்த கதை சொல்லணுமா சொல்லுங்கள் எந்த கதை வேணான்னு சொல்லுங்கள் நான் தான் பொம்மி உங்களோட பொம்மி நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து கொண்டாட மாட்டேன்னு சொன்னீங்களாமே எனக்காக யாரும் நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து மறக்கலாம் கூடாது இந்த பொம்மி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக கொண்டாடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு மறைஞ்சிடுவாங்களா இல்லை பொம்மை இங்கே இருக்காங்கன்னா இனிமேட் ராணியோட வாழ்க்கை எப்படி போகும் அதுதான் வந்து சின்னதாக டுஸ்ட் வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் நினைக்கிறேன் சொல்லிவிட்டு அப்படியே மறைஞ்சிருவாங்க பொம்மையே சொல்லிட்டாப்பா அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் பொம்மியோட ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க இவ்வளோ நாளாக வந்து ராணி வந்து கிட்ட பேசுகிறேன் பேசுனேன்னு சித்தார்த்து கிட்ட சொன்னது எல்லா விஷயமும் சித்தார்த்து வந்து நம்ப போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருக்க போது இனிமேட்டு எபிசோடு வெயிட் பண்ணி பார்ப்போம்